நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அப்பா கிட்டே சொல்லுவீங்களா அம்மா கிட்டே சொல்லுவீங்களா? அம்மா கிட்ட தான். என் அண்ணா கிட்ட சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். நான் அது கேள்வியே சொல்ல மாட்டேக்கா, யார்கிட்ட சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். எதனால்? ஏன்னா அம்மா அதை அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. இதுமாரி ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். சொல்லியிருக்கீங்களா? ஆஹா, ஒன்றும் சொல்லலை. நான் யாரையுமே லவ் பண்ணல, சிங்கிள் தான். லவ் பண்ணுறேன், ஒன்றும் சொல்லலை. எங்கள் அம்மாண்டெல்லாம் சொல்லுவேன். உங்கள் அம்மா நீங்கள் லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, சப்போஸ் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கோயிலில் போய் கல்யாணம் பண்ணிப்போம். அம்மாட்ட தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பதில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க? எங்கள் அம்மாவை கேட்குறீங்களா? நார்மலாக எல்லாம் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக ஓகே சொல்லிவிடுவாங்க. லவ்வே செட் ஆகாதீங்க, முதல்ல லவ் பண்ணால் தானே போய் வீட்டில் சொல்கிறதுக்கு. சரி, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க, ஓகேவா? பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வீட்டில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம்ல. ஸோ அம்மா கிட்டே சொல்லுவீங்களா அப்பா கிட்டே சொல்லுவீங்களா? எங்கள் அண்ணன்கிட்ட தான் சொல்லுவேன் நான். அதனால் எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லி நான் வீட்டில் சமாளி வாங்கிடுவான். எங்கள் அண்ணன் சமாளிச்சிருவான், அதனால பேசுவோம். எங்கள் அண்ணன் சொன்னாங்க வீட்டிலலாம் கேட்டுவாங்க. உங்கள் அண்ணன் சொன்னால் கேட்பாங்கன்றதுனால ஏன் இதெல்லாம் யோசிச்சேன்னா, இன்னைக்கு என்ன வேலை வேலை, ஏன் இப்படி எந்திரிச்சு இவர் எடுக்கிறாரு போட்டால்? நீங்கள் லவ் பண்ணுறீங்கள வீட்டில் சொல்லிட்டீங்கள, அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சு? அவங்க ஒன்றுமே சொல்லலை. அவங்க எப்படி நினச்சிட்டாங்கன்னா, சரி இதை பையன் ஏஜ் இவ்வளோ தான், இந்த ஏஜில் எல்லாம் வழக்கமாக இருந்தான், ஏஜ் வந்தால் அவனுக்கு அவர் மெச்சூர் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டேன். அதை பற்றி பெருசாக ஒன்றுமே கேட்கல. ஆனால் நீங்கள் பெருசாக சொல்லுவாங்க எதிர்பார்த்தீங்களா? நான் எதுவுமே எதிர்பார்க்கல, திட்டுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன், திட்டலை. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு? நான் சொல்லலாம் இல்லை. ஃபோன் ஒரு 10 டைம் அடித்தா, நான் ஃபோன் எடுக்காமல் தூங்கிட்டேன். அந்த நேரம் பார்த்தா அவங்க ஃபோன் எடுத்தாங்க, மாட்டிக்கிட்டோம். அவ்வளோ ஓகே சொல்லிட்டாங்களா வீட்டில்? ஓகேவும் சொல்லலை, வேணாம்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் தூத்துக்குடி. ஃபோட்டோ பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா கிட்டே சொல்லுவீங்களா அப்பா கிட்டே சொல்லுவீங்களா? என் அண்ணா கிட்டே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. எதனால்? ஏன்னா அண்ணானா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான், அதனால சொல்லிட்டு அண்ணா கிட்ட. லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, க்ரஷ் மட்டும் இருந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். அதனால் அம்மா தான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, செம்ம ஜாலியாக. அண்ணா அப்பாலாம் செம்ம டெரரு, அதனால் அம்மாட்ட தான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? அம்மா தான் ஃப்ரெண்ட்லியாக கேரக்டர், அதனால் அவ்வளோ எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுவும் நல்ல பையனாக இருந்தால் ஓகே, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, யாருக்கெல்லாமே சொல்ல யாருக்கெல்லாமே சொல்ல மாட்டேக்கா. இல்லை, எப்படி இருந்தாலுமே நெக்ஸ்ட் மேரேஜ்லாம் பண்ணுறதா வீட்டில் சொல்லி தானே ஆகணும். அம்மா கிட்ட சொன்னாதாங்க சக்சஸ் ஆகும், அப்பா இல்லை சொன்னால் அடிப்பார். சொல்லியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை சொல்லியிருக்கேங்க, அம்மா கிட்ட சொல்லிடுறேன். என்ன சொன்னாங்க அதுக்கு? எது சொல்ல, அவ்வளோவா இதுவும் ஸ்ட்ரிக்ட்டெல்லாம் இல்லை. அம்மாகிட்ட தான் சொல்லுவேன், சொல்லிட்டேன் அம்மாகிட்ட. சொன்னாங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஓகே சொன்னாங்க, அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் எதிர்பார்த்தா அவங்க ஓகே சொன்னாங்களா? இல்லை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல, ஓகே சொல்லுவாங்க. நான் ஓகே சொன்னாங்க, ஆனால் அந்த பொண்ணு இப்போ என் கூட இல்லையே. இந்த காதலிகள் அந்த பாட்டு தான் பாடணும் உனக்கு. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அதை எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்களா உடனே ஓகே சொல்லுவாங்கன்னு? எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு நடந்துருச்சு? யார்கிட்ட சொல்ல மாட்டேன், விட்டுருவாங்க. என் அண்ணன்கிட்ட சொல்லுவேன். எதனால? அவனை ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஓகே, இப்போ உங்கள் அண்ணா கிட்ட சொல்கிறீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அண்ணாக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவன் ஒன்றும் சொல்ல, வீட்டில் போட்டு காமிச்சிட்டான் டிவியில். டிவியில் போட்டு காமிச்சாங்களா? ஒரு நாள் ஃபேமிலி எல்லாம் உட்காந்துருக்கும் போது டிவியில் போட்டான். போட்டு எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. அது ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிட்டோம் நாங்கள். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர், எங்கள் அண்ணன். இப்போ வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அப்பா கிட்டே சொல்லுவீங்களா அம்மா கிட்டே சொல்லுவீங்களா? கண்டிப்பாக அம்மா கிட்டே தான் சொல்லுவேன். பொண்ணுங்க அப்பா கூட வந்துட்டு ஃபிட்டாக இருப்பாங்க, பசங்க அம்மா கூட ஃபிட்டாக இருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மோஸ்ட்லி அதுதான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ நான் எங்கள் அம்மா கூட வந்துட்டு ஃபிட்டாக இருப்போம், அதனால் அவங்க கிட்டே எதனால ஷேர் பண்ணிப்பேன். அதே நேரத்தில் சொல்லியிருக்கேன். உன்னுடைய விருப்பம் பண்ணிட்டாங்க அவங்க, வேறு எதுவும் கேட்டுக்கல. உன்னுடைய விருப்பம், வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே இப்போ உடனே சொல்ல வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கலாம். உன்னுடைய விருப்பம், உன்னுடைய லைஃப்பு நீ பார்த்துக்கோ, நான் வந்துட்டு இதில் நான் எதுவும் டெசிஷன் மேக் பண்ண முடியாது, ஸோ அதனால் நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டலாம் சொல்லுவேன். எதனால்?
ஏன்னா அம்மாக்கு, அம்மா எல்லா பசங்களுமே அம்மாக்கு தானே. அப்போ ஆக்சுவலாக பசங்கனால அம்மா கிட்ட தான் க்ளோஸாக இருப்பாங்க, அதனால அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்லை, அவங்களே பார்த்துட்டாங்க, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டில். இப்போ அந்த பொண்ணு வீட்டில் சொல்கிறதா இருந்தால் யார்கிட்ட சொல்லுவீங்களா? பொண்ணு வீட்டில் சொல்கிறத, பொண்ணு வீட்டில் அம்மா கிட்டேயா இல்லை அந்த பொண்ணோட அம்மா கிட்டேயா பேசுகிறதா இருந்தால்? அதை நான் எப்படிங்க பேசுறது? நீங்கள் பேசுறதா இருந்தால் யார்கிட்ட பேசுவீங்க? அவங்க அம்மா கிட்ட தான் பேசுவேன். எதனால? அப்பா கிட்ட பேசுற அளவுக்கு தைரியம் இல்லைங்க, அம்மா கிட்ட தான் பேசுவேன். ஏன்னா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, பழகியிருப்பாங்க, அதனால சொல்கிறேன். அதனால அம்மா கிட்ட தான் கண்டிப்பாக பேசுவேன்.